Hello friends, welcome and welcome back to our channel Masala Dappa by Priniva. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பீனட் கட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட காஜு கட்லி மாதிரியே தான் இருக்கும். பட் நம்ம இங்க காஜு ஆர் கேஷ்யூ நட்க்கு பதிலாக கடலையை சேர்த்து செய்ய போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அது கூட ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம காஞ்ச வேர்க்கடலையை தான் யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஒரு 3-5 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் தோல் நல்லா உறிஞ்சி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கலர் மாறாமையும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தோல் உறிஞ்சி வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு தோலை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தோலை நல்லா பீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம பல்ஸ் மோடில் நல்லா பவுடர் மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா பவுடர் மாதிரி அரைஞ்சிருச்சு. இதில் எங்கேயுமே முழுசு முழுசாக வேர்க்கடலை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை அண்ட் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு கம்பி பதம் இல்லை ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நான் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்படி ரெண்டு விரலுக்கு நடுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியும். அதுக்கு மேலே சுகர் சிரப்பை ஹீட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பவுடரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையில் ஆயில் கண்டென்ட்டும் மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒன்று சேர்ந்துருக்கும். நீங்கள் அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே ஜாம் மாதிரி சூப்பராக வந்துடும். இதை கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன தான் வேர்க்கடலையில் கலோரிஸ் அதிகமாக இருந்தாலும் இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் லைக் ப்ரோட்டீன், ஃபைபர், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் அண்ட் பி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கம்மி கார்போஹைட்ரேட்ஸும் நிறைய ஹெல்த்தி ஃபேட்ஸும் இருக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையெல்லாம் சுகர் சிரப்போடு சேர்ந்து நல்லா ஒரு சில்கி டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த டைமில் நான் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமான நேரத்துக்கு இந்த பீனட் கட்லையை குக் பண்ணிங்கன்னா திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கீ ஆட் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணாவே போதும். இப்போ இதை ஒரு சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் மோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை காஜு கட்லி மாதிரி டைமண்ட் ஷேப்க்கே மோல்டு பண்ணுறேன். இது நல்லா சூடோடு இருக்கும்போதே நம்ம நல்லா மோல்டு பண்ணிடணும். இது ஆறுச்சுன்னா சூப்பராக ஹார்ட் ஆகிடும். ஸோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பீஸா கட்டர் ஒரு நைஃப் வச்சு டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பவே கம்மியான டைமில் ரொம்பவே கம்மியான காஸ்டில் காஜு கட்லிக்கு சிமிலரான ஒரு ஸ்வீட்டை நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக இருக்குது. இத்தனைக்கும் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சுட்டு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.